போன எபிசோட்ல நம்ம பாபு சடனா அந்த வீட்டுல இருந்து வெளில வந்திருக்க மாதிரி இருக்கு. நைட் டைம்ல அந்த ரோட்ல தனியா போயிட்டு இருக்க, அங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி அழுதுட்டு இருக்காங்க. யார் அதுன்னு கிட்ட போய் பார்த்தா அது ஒரு பேய். இத பார்த்து பாபு பயந்து அப்படியே பின்னாடியே வர அந்த பேய் இவ கண்ணத்தை பிடிக்க வருது. அந்த பேயை பார்த்து பயந்து பாபு இருக்கமா கண்ணை மூடிக்கிறான். அப்போ ஒரு பிளாஷ் ஆஃப் லைட் வர டக்குன்னு அங்க பார்த்தா அந்த நாங் தாத்தா இருக்காரு. இப்ப பாபோட ஷோல்டர் பிடிக்க அவன் பயந்து போய் கண்ணு முடிச்சு பாக்குறான். இன்னும் கொஞ்சம் கூட பயம் குறையாம நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். சோ இது பாபோட பிளாஷ்பேக் மக்களே. இப்ப நாங் தாத்தா அவன் கிட்ட இதுக்கு மேல நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாபியை பாத்துட்டு இருக்க, பாபி இப்ப அவர்கிட்ட அம்மா நீங்க யாரு, அங்க ஒரு லேடி இருந்தாங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க, இதுக்கு நாங் தாத்தா அத பத்தி நம்ம இங்க இருந்து பேசுறது அவ்வளவு சேஃபா இருக்காது, வா வீட்டுக்குள்ள போலான்னு கூப்பிட நம்ம பாம்பு பயந்துகிட்டு வரமாட்டேங்கிறான். நாங் தாத்தா அவன் கிட்ட நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எங்க போறேன்னே தெரியாம இப்படி சுத்திட்டு இருக்கிறதுக்கு என் கூட வான்னு சொல்றாரு. நாங் தாத்தா சொன்ன மாதிரி பாம்புக்கும் எங்க போறதுன்னு தெரியல. சோ பயந்துகிட்டே அவர் பின்னாடியே போறா இவனும். இவங்க போற வீடுதான் இப்ப பேட் இருக்கிற அந்த 88th வீடு. நம்ம பாம்பு தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போறா. வீட்டுல யாரா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தவனுக்கு அங்க போனா ஷாக் ஆகுது. வீடு ஃபுல்லா இருட்டா இருக்க, யாருமே உள்ள இல்ல. இவனும் பயந்துகிட்டே உள்ள போக அங்க அந்த ஹால்ல இருக்க கடிகாரத்துக்கிட்ட போய் நிக்கிறான். அத கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துட்டு அவன் மெதுவா அதை தொடலான்னு போக அவனோட கைய அப்படியே அந்த கடிகாரத்துக்குள்ள போகுது. இத பாத்துட்டு ஒண்ணும் புரியாத மாதிரி அப்படியே நிக்க, என்னாச்சு ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்ப அங்க நாங் தாத்தா வர நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் வந்து அப்படின்னு இதை சொல்ல வரான், ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல நாங் தாத்தா அவனை கொஞ்ச நேரம் பாத்துட்டு அந்த கிளாக்க பாரு, அதுல இருந்து என்ன டைம் இருக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பாபு அந்த கிளாக்க பாத்துட்டு மணி 12:46 ஆகுது அப்படின்னு சொல்றான். இதுக்கு நாங் தாத்தா இந்த கடிகாரம் டைம் காட்டாது, இந்த உலகத்துல உனக்கு இன்னும் எவ்வளவு நாள் பாக்கி இருக்குன்னு காட்டும். பாபுக்கு ஒன்னும் புரியாம என்னது உலகத்துல எவ்வளவு நாள் பாக்கியா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் 100 days ரூல்னு ஒண்ணு இருக்கு. அதுல முதல் 51 நாள் ஒரு ஆவியா இருட்டுல அலையணும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 49 days அவங்க இந்த உலகத்துல இன்னும் முடிக்க முடியாத எந்த விஷயம் இருந்தாலும் அது முடிச்சே ஆகணும். அப்படி முடிச்சாதான் அந்த ஆன்மா விடுபட முடியும். உன்னோட கணக்குப்படி பார்த்தா உன்னோட 51 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 நீ இப்படி சுத்திட்டு இருந்திருக்க, சோ உனக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது 46 மட்டும்தான். இந்த 46 நீ முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கலனா நீ வெளியில பாத்திய இந்த லேடி அவங்கள மாதிரி தான் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவனவே பாபு பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் ஏன் அவங்கள மாதிரி ஆகணும், முதல்ல அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, இப்ப நாங் தாத்தா அவங்க கிட்ட நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ வெளியில பார்த்தது மனுஷன் கிடையாது, அது ஒரு ஆவி. தன்னோட வேலைகளை 49 பூர்த்தி செய்யாம அவங்க ஆன்மா சாந்தி அடையாம இந்த இடத்திலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். இதை கேட்டவனவே பாபு இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப நாங் தாத்தா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆவிங்க இருக்க இடத்துல நீ அதிகமா போகாத, அதுங்க உன்னையும் அவங்கள மாதிரி மாத்த ட்ரை பண்ணும். பாபு இன்னமும் ரொம்ப பயந்து போக, நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்னையும் அது மாதிரி மாத்துமா எதுக்கு அப்படின்னு கேட்க, இன்னமும் பாபுக்கு புரியல. இப்ப நாங் தாத்தா அவனை பாத்துட்டு நீ செத்து போயிட்ட அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டவனே பாபுக்கு அவ்வளவு ஷாக் ஆகுது. தான் செத்து போயிட்டோங்கறதே அவனுக்கு இப்பதான் தெரிய வருது. பயந்துகிட்டே அங்க இருக்க அந்த கடிகாரத்தையே பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயத்த பேட்டு கிட்ட சொல்ல பேட்டு சமய ஷாக் ஆகுறான். டே இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேள்விப்பட்டதே இல்லடா, எதுக்கு நம்ம பாபு சிரிச்சுட்டு அடே முன்னப்பின்ன செத்தாதான் சுடுகாட தெரியும்ன்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா நீ, அதே கான்செப்ட் தாண்டா இதுவும், இந்த விஷயம் உனக்கு தெரியணும்னா நீ முதல்ல செத்து இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்டா, உனக்கு பாபுன்னு பேர் வச்சது கூட நாங் தாத்தா தானா, ஆமான்னு பாபு சொல்ல, இப்ப நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க மத்த விஷயம் எல்லாமே உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா, ஆமா அப்படின்னு பாபு கியூட்டா தலையாட்ட, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு கேட்க, பாபு இப்ப ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நான் சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தது 3, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 7 ஆச்சு, நாங் தாத்தா கணக்குப்படி டோட்டலா 49, சோ 2 × 3 வச்சாலும் பாக்கி இருக்கிறது 39. இதை கேட்டு பேட்டு ஷாக் ஆயிட்டு டி என்னடா சொல்ற, கிட்டத்தட்ட 1 தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பாபு அதாண்டா நானும் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு அவ்வளவு டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, இத மனசுல வச்சுதான், ஆனா நீ தான் சும்மா என்ன பார்த்து பயந்துகிட்டே இருந்த. இதுக்கு பேட்டு அடே ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ ஒரு பேய்டா, யூ ஆர் எ கோஸ்ட் மேன், ஆப்வியஸ்லி எனக்கு பயமா தாண்டா இருக்கும். இதுக்கு பாபு சும்மா பயம் பயம் சொல்லாதரா, எனக்கு தெரிஞ்ச பேய விட மனுஷங்க தான் பயங்கரமா இருக்காங்க. இது கேட்ட உடனே பேட்டு சிஐடி மாதிரி யோசிச்சுட்டு என்னடா சொல்ற, அப்படின்னா நீ யாரையா மோசமா மீட் பண்ணியா, அப்படி இல்லன்னா உன்ன கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அடே ஏன்டா ஓவரா பேசுற, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற கேளு, இப்படி சொல்லிட்டு மெதுவா பேட்டு கிட்ட வந்து அவனோட கைய கொண்டு போய் பேட்டோட கண்ணத்துல வைக்க போறா. பேட்டு பயந்து கண்ணை இருக்கமா முடிக்க பாபு அவன் கண்ணை பாத்துக்கிட்டே கண்ணை திறந்து என்ன பாருடா இப்படி சொல்ல, நம்ம பேட்டோ கண்ணை திறந்து பாபிய பாக்குறா. இப்ப பாபோட கைய கிட்ட கொண்டு போக ஒரு காத்து மாதிரி பேட்டோட கண்ணத்துக்குள்ள போயிட்டு வரா. இப்படி பண்ணிட்டு பேட்ட பாத்துட்டு இப்ப புரியுதாடா, உன்னை தொடணும்னு நினைக்கிறேன், இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அது கூட எங்களால பண்ண முடியாது. இப்ப சொல்லு உங்கள மாதிரி மனுஷங்களுக்கு உயிரும் இருக்கு, அதை செஞ்சுக்க கூடிய திறமையும் இருக்கு. இப்ப சொல்லு மனுஷங்க பேய பார்த்து பயப்படணுமா இல்ல பேய மனுஷங்களை பார்த்து பயப்படணுமா, இப்படி சொல்லிட்டு பேட்டை பாத்துட்டு இப்ப நான் என்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, பேட்ட ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். இப்ப நம்ம பாபு மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு சரிடா உனக்கு கஷ்டமா இருந்தா வேணா பரவாயில்ல போ
அப்படின்னு சொல்ல பேட் அவனை பாத்துட்டு, சரி சரி ஹெல்ப் பண்றேன், மூஞ்சி அப்படி வச்சுக்காதன அப்படின்னு சொல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு அவங்க இருக்கிற அந்த லொகேஷனை கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இதான் நியூஸ் கிடைக்குமான்னு பாக்க ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதை பாத்துட்டு பேட் பாபு கிட்ட, என்னடா இது, ஒண்ணுமே இல்ல, ஒருவேளை நீ இங்க செத்து போலியோ. இதுக்கு பாபு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கும் கரெக்டா தெரியலடா, ஆனா ஒருத்தர் கிட்ட கேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்ல, அந்த ஒருத்தர் யாரு, என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுதுன்னு இந்த எபிசோட்ல தொடர்ந்து பாப்போமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது சம்திங் இன் மை ரூம் எபிசோட் 3. வழக்கம் போல இந்த எபிசோட் செம்ம சூப்பரா இருக்கு மக்களே. ரீசெண்டா வந்த சீரீஸ்ல ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிட்டு இருக்க ஒரு சீரீஸ் இது. ஒவ்வொரு எபிசோடுமே செம்ம ஃபன் ஃபில்டாவும் கொஞ்சம் பயமாவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பயங்கரமா வருதுன்னு பாப்போமா. இப்ப வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம். இப்ப அங்க வீட்டுக்கு வெளில இருக்க நாங் தாத்தாவோட கோயில் இருக்குல்ல, அங்க வராங்க ரெண்டு பேரும். நாங் தாத்தா இங்க இருக்கீங்க, வெளில வாங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நாங் தாத்தா அங்க வரமாட்டேங்கிறாரு. பாபுக்கு ஒண்ணும் புரியாம, என்னடா இது, வழக்கமா நான் கூப்பிடாமே வருவாரு, இன்னைக்கு நான் கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவரை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாங் தாத்தா, இப்ப மட்டும் நீங்க வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டு கிட்ட சொல்லி உங்களுக்கு பபுள் டீ வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பேட்டவன் கிட்ட, ஏண்டாடு எந்த பேடா பபுள் டீக்கு எல்லாம் மயங்குது, அது கிட்ட போய் இப்படி பேரம் பேசிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்ல, இப்படி நீ சும்மா இருடா, நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன்,
இதுக்கு பாப என்ன யாராச்சும் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா, அதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க பேண்ட் ட்ரீமோட வீட்டுக்கு வர அங்க லக் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் லக் அமைதியாவே இருக்க, என்னடா சும்மா இருக்க, சொல்ல அவன் கிட்ட அப்படின்னு ட்ரீம் சொல்ல. இப்ப லக் தாங்கிட்டே பேட் அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டா. உண்மையா என்னதுடா அது? அது அன்னைக்கு நான் உன்னோட லேப்டாப்பை ஹேக் பண்ணிட்டேன்டா. பேட்டுக்கு ஒண்ணும் புரியாம என்னடா சொல்ற, ஹேக் பண்ணிட்டியா? ஆமாண்டா. இப்ப ட்ரீம் அவங்க கிட்ட அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தோம்ல, நம்ம என்ன பண்ணோன்னு பாக்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கான். இதுக்கு பேண்ட் ஒண்ணுமே சொல்லாம லக்க பாக்க, அது நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா ஏதோ பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அது என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டேன்டா. ஐம் சாரிடா அப்படின்னு சொல்ல பேட் அவங்க கிட்ட, பரவாயில்லடா நீ சாரி சொல்லிட்டல, ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத பிளீஸ் அப்படின்னு சொல்றான். லக்கும் ஓகேன்னு சொல்ல, அது சரிடா, அன்னைக்கு என்ன நடந்துச்சங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே சொல்ல தயங்குறாங்க. ட்ரீம் பேட்டை பார்த்துட்டு நீ சொல்லுன்னு சொல்ல, இல்ல இல்ல முடியாது நீயே சொல்லுன்னு சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் தயக்கமாவே இருக்க லக் இதை புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி புரியுது, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேண்டாம், நான் இங்க வந்தது காரணமே இந்த விஷயம் சொல்லதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளையர் மாதிரி ஒன்னு எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். நோவாங்கிற யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும் கேமிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், நீ பெயிண்டிங் பண்றல்ல, நீயும் அப்ளை பண்ணேன்னு ட்ரீம் கிட்ட சொல்ல. இதுக்கு ட்ரீம், இந்த ஃபிளையர் நான் ஆல்ரெடி பாத்துட்டேன்டா, ஆனா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுக்கு லக், என்னாச்சு ட்ரீம், உன்னோட பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீ பாத்துட்டு இருந்தே. இதுக்கு ட்ரீம், அதெல்லாம் சும்மா பாத்துட்டு இருந்தேன். இப்படி சொல்லிட்டு பேட் பக்கம் திரும்பி, பேட் நீ கூட ட்ரை பண்ண, இங்க ஒரு ஷார்ட் பிலிம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, உனக்குதான் ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்ண பிடிக்குமே அப்படின்னு சொல்ல லக் அவனு பாத்துட்டு, ஆனா நீ வேற டிபார்ட்மெண்ட்ல. இதுக்கு பேண்ட் ட்ரீம் வாய மூடிட்டு, ட்ரீம் சும்மா இரு சொல்லாத அப்படின்னு சொல்ல ட்ரீம் அவனை தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் சரிதான்டா, ஆனா இவனுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை, இவங்க அப்பா மாறி, அதனால சின்ன வயசுல அப்பயே டைரக்ட் பண்றன்ட்டு என்னை ஏமாத்தி நடிக்க வச்சிருக்கான் தெரியுமா, இப்படி இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்க. லக் அவங்கள கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதை ட்ரீமும் கவனிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக லக் அவங்கள பாத்துட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன் அவ்வளவுதான், இதுல சேர்றதும் சேராதும் உங்களோட விருப்பம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தும் பேண்ட் அந்த போஸ்டரே பாத்துட்டு இருக்கான். இப்ப இங்க பாபாவும் பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க, பேண்ட்டுக்கு அதெல்லாம் சுத்தமா எதுவுமே விழல. டே பேட்டு, நான் பாட்டு கத்திட்டு இருக்க, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கத்த. டே அது சாரிடா, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன சொன்ன திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்ல. அட போடா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா சொல்ல முடியாது. ஆமா அது என்னது அப்படின்னு கேக்க, இது நோவான ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறாங்கடா ஆர்டிஸ்டுக்காக, இப்படி சொல்லிட்டு அந்த போஸ்டரை பாபு கிட்ட கொடுக்க. பாபு அந்த போஸ்டரை பாத்துட்டே இருக்கான் கொஞ்ச நேரம், அதை பாத்துக்கிட்டே அவன் கிட்ட, இது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்றான். பேட் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, என்னடா சொல்ற, இது எப்படி நீ பாத்துருப்ப இப்படி சொல்ல. பாபு கொஞ்ச நேரம் அந்த போஸ்டரே பாத்துட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு பாபு, அட போடா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல. நீ ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு கூட ஏதோ விஷயம் ஞாபகம் வந்து அதை சொல்ல வரையும் நினைச்சேன். இதுக்கு பாபு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கான்டெஸ்ட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறல. பேட் இதுக்கு அந்த போஸ்டர் டக்குன்னு புடுங்கிட்டு கீழே வச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னும் அவ்வளவு நல்ல டைரக்டர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கம் வருது நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறான். நம்ம பாம்புக்கு நல்லாவே தெரியுது, பேண்ட்டுக்கு அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணி போக மாட்டேங்கிறான். இப்ப அடுத்த சீன்ல ஒரு இருட்டான ரூம் காட்டுறாங்க, அது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அங்க பேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஒரு டெஸ்க்ல, அவனை சுத்தி நிறைய பசங்க இருக்கு. அப்போ ஒரு டீச்சர் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளாஸஸ் இப்படி போயிட்டு இருக்கு, அங்க நம்ம பாபும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உள்ள வரான். அவன் பேண்ட் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, பேண்ட் இங்க பாருடா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பேண்ட் அவனை திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறான். நீ என்னடா அவனுக்கு கண்ணு தெரியலையா, நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டே இருக்கான், ஆனா பேண்ட் அவனை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க நேரா பேண்ட் கிட்ட வந்து அவன் எழுதிட்டு இருக்க நோட் புக் அப்படியே புடுங்குறாங்க. நீ என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேக்க, பேண்ட் அந்த நோட் புக்கை மறுபடியும் புடுங்குறான். அந்த டீச்சர் விடாம இருக்கமா பிடிச்சிட்டு, என்ன தைரியம் தான் என் கிளாஸ்ல நீ வேறதா பண்ணிட்டு இருப்ப, அப்படி என்ன நீ எழுதிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை திறந்து படிக்க போறாங்க. இது என்னோட பிரைவேட் நோட் புக், அதை ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துறான் பேட்டு. ஆனா அந்த டீச்சர் சுத்தமா கேட்காம அவங்க பாட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீச்சர் கிட்ட வந்து நோட் புக்கை வாங்கின உடனே அங்க இருக்க அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, அந்த ஒயிட் லைட்டிங் போயிட்டு இப்ப ரெட் கலர்ல லைட்டிங் அடிக்குது. சோ இது நம்ம பேட்டோட கனவு. அந்த டீச்சர் இந்த புக்ல வேர் த வேர்ல்ட் எண்ட்ஸ் எ ஃபிலிம் பை பேட் அப்படின்னு போட்டிருப்பான். சோ பேசிக்கலி அவன் கதை எழுதிட்டு இருப்பான் அந்த நோட்ல. இதை பாத்துட்டு இந்த டீச்சர் நக்கல்லா சிரிச்சுட்டு, என்ன பேர் இது, நல்லாவே இல்ல, அப்படியே ரெண்டு லைன் ஸ்டோரி படிச்சுட்டு நீ ஒரு டைரக்டரோட பையன், இவ்வளவுதான் எழுதுவியா, ஸ்டோரி நல்லா இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஃபன்னியா கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வேலை நீ என் கிளாஸ்ல பாத்துட்டு இருக்கியா. இப்படி இந்த டீச்சர் பேச பேச பேட்டுக்கு அவ்வளவு கோவம் வருது. என் நோட்டை கொடுங்கன்னு மறுபடியும் பிடிங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட நீ பண்ணேனா நீ சுத்தமா அச்சீவே பண்ண மாட்ட, நீ இப்படியே வேஸ்டா தான் இருப்ப அப்படின்னு சொல்ல பேட்டுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. இப்படி பேசுற நீங்க எல்லாம் டீச்சராவே இருக்க முடியாது அப்படின்னு கத்த அந்த டீச்சர் கோவம் வந்துட்டு அந்த நோட் புக்கையும் பேப்பரையும் அப்படியே கிழிச்சு போட்டுறாங்க. பேட்டுக்கும் அவ்வளவு கோவம் வருது. இப்ப பாப் அவன் கிட்ட, பேட் வேணாண்டா கொஞ்சம் காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்ல, ஆனா பேட்டுக்கு அதுல எதுவுமே விழமாட்டேங்குது. அவன் கீழே குனிஞ்சு இந்த பேப்பர் எல்லாம் எடுக்க போக அந்த டீச்சர் அங்க இருந்து, இந்த கிளாஸ் முடியற வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேதான் இருக்கணும், அதை எடுக்காத அப்படின்னு கத்துறாங்க. பேட்டுக்கும் அவ்வளவு கோவம் வருது, கிட்டத்தட்ட வெறி பிடிச்ச மாதிரி அங்க இருக்க டேபிள் சேர் எல்லாத்தையும்
தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். பாப் அவனை பிடிச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, பேட் பிளீஸ் வேணா இப்படி பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பேண்ட்டுக்கு அந்த டீச்சர் சொன்னதுதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒரு டைரக்டர் பையனுக்கு இவ்வளவுதான் வருமானு கேட்டிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு நினைச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். பாப் இப்ப அவனை கொஞ்சம் பிடிச்சிட்டு, என்ன பாருடா பிளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகு இப்படி சொன்ன உடனே பேண்ட் அழ ஆரம்பிச்சிடறான். பாப் அவனை கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் இருக்கேன் பேண்ட் பிளீஸ் அழாத அப்படின்னு சொல்றான். பேட்டு பாப்பை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். சோ இந்த சீன் என்னன்னா, அந்த போஸ்டரை பாத்திருப்பான்ல பேட்டு, அதை பார்த்த உடனே அவனுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த கசப்பான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இப்ப இந்த சீன் இங்கே கட்டாக, அடுத்த சீன் பார்த்தா நம்ம பேண்ட் ரோட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. மெதுவா கண்ணு முடிச்சு பாக்குறான். இப்படி நடு ரோட்ல படுத்துட்டு இருக்க, என்னடா இது, நான் இப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்க, இதுக்கு பாபு ஏண்டா நீ தூங்கும் போது டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கலையா, அது மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல. சோ பேசிக்கலி என்ன இருக்குன்னா, இவன் முன்னாடி சீன்ல அந்த டேபிள் சேர் எல்லாம் போட்டு உடச்சிட்டு முன்னாடி போவான்ல, அந்த மாதிரி எழுந்து எங்கேயோ போயிருக்கான். சோ அப்படி லொகேஷன் மாறி இருக்கு, அதனால இங்க கனவுலயும் வேற லொகேஷன் போயிருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க, இப்ப அங்க தூரத்துல பார்த்தா முன்னாடி பாப் ஒரு பேய் அட்டாக் பண்ண வந்துச்சுல, அதே மாதிரி நிறைய பேய் இருக்காங்க. இத பார்த்த உடனே பாப் பயப்படுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பேட்ட கேக்க, டேய் நம்மள சுத்தி நிறைய பேய் இருக்குடா, டேய் என்னடா சொல்ற எனக்கு பயமா இருக்கு, என்னடா பண்றது இப்போ. இதுக்கு பாப் பயந்துட்டே, நாங் தாத்தா சொல்லிருக்காருடா இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில வர்றது எனக்கு அவ்வளவு சேஃப் இல்லன்னு சொல்லிருக்காருடா, டேய் பாப் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்க, எனக்கும் தெரியலடா இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க, அதுல ஒரு பேய் வேகமா வந்து பாப் அட்டாக் பண்ண வருது, நீ ஓடுடா அப்படின்னு கத்துறான். இப்ப இந்த சீன் இங்கே கட்டாக, அடுத்த சீன்ல பாபும் பேட்டும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க ஓடி இருப்பாங்கல்ல, அதுல பேட்டு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கான். இப்ப பேட்டு பாபு கிட்ட, ஐம் சாரிடா, எதுக்குறா சாரி சொல்ற, அது தேவையில்லாம உன்னை வெளில கூட்டு போயிட்டு உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டேடா அப்படின்னு சொல்ல, பாபு அவனை பாத்துட்டு, அதெல்லாம் விடுடா பரவாயில்ல அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத, இப்ப பொறுமையா பேட்டு கிட்ட, உனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கும்னு எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுடா. இதுக்கு பேட்ட அவன் கிட்ட, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசைடா என்னோட அப்பா மாதிரி, ஆனா அவரை மாதிரி நான் அவ்வளவு டேலண்டட் எல்லாம் கிடையாது, என்னோட அப்பா அவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் அவரை சக்சஸ்ஃபுல்லா இல்லடா, இங்க எல்லாருக்குமே படம் பாக்கணும்னு அவ்வளவு பிடிக்கும், நானும் என்னோட அம்மா அப்பா எல்லாருமே ஒன்னா உட்காந்து பாப்போம்டா, ஒரு நாள் திடீர்னு என்னையும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு எங்க அப்பா சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாரு, எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆச்சுடா, ஏன்னா அப்பாவோட படத்துல அம்மா மியூசிக் போடணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா எனக்கு என்னமோ அப்பா இப்படி பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப வந்த கனவு அது என்னமோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு, அவங்களோட ஒரு பெட்டரான டீச்சரா இருக்கணும் தான் நான் டீச்சிங் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண, இப்படி பேண்ட சொல்லிக்கிட்டே இருக்க பாம்பு இப்ப திரும்பி படுத்துட்டு, நீ ஒரு விதத்துல லக்கிடா, ஏன்னா உனக்கு என்ன வேணும் வேணாம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல என்ன வேணும்னு கூட தெரியாது, அப்படி நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப பேண்ட திரும்பி அவனை பார்த்துட்டு, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண வேண்டாம், யாருக்கு தெரியும் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்து உன்னோட கனவு எதுன்னு கூட உனக்கு ஞாபகம் வரலாம், இதுக்கு பாம்பு அவனை பார்த்து சிரிச்சுட்டு, உன்னோட அப்பா பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இல்லாம இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்ணிருக்காருல்ல அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணுண்டா அப்படின்னு சொல்ல, நம்ம பேண்ட் பாம்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப பாம்பும் பேட்டு பக்கம் திரும்பி படுக்க, இவங்க ரெண்டு பேரோட கையும் அப்படி நெருக்கமா வருது, ரெண்டு பேரும் கையும் மெதுவா கிட்ட கொண்டு போயிட்டே இருக்க, நம்ம பாம்பும் பேட்டும் மாத்தி மாத்தி பாத்துட்டே இருக்காங்க. ஒரு டைம் தொட்ட மாட்டோமான்னு அவங்க கண்ணுல அவ்வளவு ஏக்கம் தெரியுது. வாவ், பியூட்டிஃபுல் சீன் இல்ல மக்களே, இது எனக்கு இந்த ஷாட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்ப ஒரு நூல் அளவு கேப்ல ரெண்டு பேரும் கை அப்படியே வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் இந்த நோவா கான்டெஸ்டோட பிகினிங் டேட்டும் வருது. அந்த கான்டெஸ்டோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷனை ஒரு ஆள் ஸ்பீச் கொடுத்து ஓபன் பண்ணிட்டு இருக்க, அந்த வீடியோவை மொபைல்ல பாத்துட்டு இருக்காங்க பாம்பும் பேட்டும். பேட்டு ரொம்ப ஆர்வமா மொபைல பாத்துட்டு இருக்க, பாம்புக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவன் ஃபேஸ பார்த்தாலே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு அவன் தலையை புடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். பேட்டுக்கு ஒன்னும் புரியாம, பாம்பு என்னடாச்சு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்க, அது எனக்கு தெரியலடா, இத நான் இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது எல்லாமே நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு. இது கேட்ட உடனே பேண்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆக, அந்த நோவா அவார்ட்ஸ் எந்த கேட்டகரிக்கெல்லாம் கொடுக்கறாங்கன்னு பாக்குறான். அந்த கேட்டகரிஸ் எல்லாம் ஒன்னா படிச்சுக்கிட்டே வரான். பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், டிராமா, ஷார்ட் பிலிம், கார்ட்டூன், கிராபிக் டிசைன், க்ளோதிங் டிசைன், இப்படி கடைசியா க்ளோதிங் டிசைன் சொன்ன உடனே பாம்பு இன்னும் வேகமா கத்த ஆரம்பிக்கிறான். பேண்ட்டுக்கு ஒன்னும் புரியாம பயந்துகிட்டே அவனை பாத்துட்டு இருக்க, க்ளோதிங் டிசைன்டா அப்படின்னு சொல்றான். சோ பாம்புக்கும் இந்த நோவா அவார்ட்ஸுக்கும் இந்த சம்பந்தம் இருக்கு போல, அதுவும் குறிப்பா க்ளோதிங் டிசைன் கேட்டகரியில. இந்த ஒரு சஸ்பென்ஸோட எபிசோட் 3 இங்கேயே முடிக்கிறாங்க. எவ்வளவு எங்கேஜிங்கா இருந்தது இல்ல மக்களே இந்த எபிசோடு, எனக்கு இந்த சீரீஸ் போக போக அவ்வளவு பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன நடக்கும்னு பாக்க எனக்கே அவ்வளவு ஆர்வமா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் தோடுதான கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க மக்களே. சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கதை மூவ் ஆகுதான்னு வரப்போற எபிசோட்ல பாக்கலாமா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பாக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு த்ரில்லிங்கான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.